ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். அது ஆற்றுல போய் நம்ம விட்டு படியை வச்சு அளந்து அளந்து கொட்டிட்டு வரணும், அது ஒன்று ரெண்டு மூணு என்னணும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் எவ்வளவு அரிசி இருக்கோ அதில் எத்தனை நாள் நமக்கு சமைக்க முடியுமோ அதுக்கு மேலே உதவி செய்ய முடிஞ்சா அந்த அரிசியை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம், இல்லை உதவி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியோட முழு அர்த்தம். ஆனால் நாம் அதெல்லாம் செய்கிறதே இல்லை. எவனாவது பாவம் சொன்னோன்னே வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கொண்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு இல்லாமல் உட்காந்துட்ருப்போம். ஆனால் உதவி கேட்குறவனை கூட மன்னிச்சிடலாம், ஏன்னா கஷ்டத்தில் இருக்கோம் அதனால் அவன் உதவி பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த பக்கத்துலேயே உட்காந்துட்டு சொல்லுவாங்க, ஐயோ அவன் அடுத்தவன் கஷ்டப்படுறான், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் பாவம், அவன் கடன் கட்ட முடியலை அப்படின்னு நீ கொடு அப்படிம்பாங்க. அவனை மட்டும் பக்கத்திலே வச்சுக்கக்கூடாது, கஷ்டப்படுறவனை கூட பக்கத்தில் வச்சுட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு நம்ம கெடணும்னு நினைக்கிறாங்க பாரு, அவனையெல்லாம் பக்கத்திலே வச்சுக்கக்கூடாது. அவனையெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிடணும். அதுக்கு கடங்காரனை கூட பக்கத்தில் வச்சுக்கலாம். எவனையாவது என்ன பண்ணுவாங்க, அவன் வீட்டில் பணம் காசு நகை நட்டு அவன் பிள்ளை குட்டி எல்லாமே வச்சுருக்கோம், அவங்க வச்சுருப்பாங்க பரம்பரையில் எல்லாம் காசு பணம்லாம் இருக்கும், ஆனால் அடுத்தவனுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டான். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு 150 இருந்தால் கூட அவன் கஷ்டப்படுறான், அடுத்தவன் கஷ்டப்படுறான், அவ உதவி செய்யணும், கூடு பாவம் அவன் அப்படின்னு சொல்கிறான் பாரு. அவன் தான் வாழ்க்கையில் ரொம்ப டேஞ்சரான ஆள் நமக்கு. ரெண்டாவது, ஒருத்தன் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அவனோட விதி. அதில் நம்ம தகுதிக்கு எவ்வளவு முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து உதவி செய்யணும். ஒரு 5 லட்சரூபா காசு வச்சுருந்தா யாரோ ஒருத்தனுக்கு ஒரு 1000 ரூபா ஏனாமா கொடுத்துட்டு போயிருங்க. அவனுக்கு தேவை ஒரு 1 லட்சரூபா அப்படின்னா அவன் 100 பேர்கிட்ட போய் கேட்கட்டும், இல்லை 10 பேர்கிட்ட போய் கேட்கட்டும், பிச்சை எடுக்கட்டும். அப்போ தான் பணம் கொடுத்தவனோட அருமை தெரியும். அப்படி இல்லாமல் இந்த 1 லட்சரூபாயை நீனே வச்சுக்க அப்படின்னு கொடுத்து நீ இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வானா, சத்தியமாக அவன் வெளியிலே வரமாட்டான். அப்படி வெளியில் வரவே 100ல் இல்லை, 1000ல் ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பழகி போயிடும். அப்போ நம்ம கஷ்டப்படும் போது பணம் கிடைக்கும், எவனையாவது ஏமாற்றி வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம உதவி செஞ்சவனும் கஷ்டப்பட்டு அடுத்தவன் தூண்டி விட்டவன் குடும்பம் நல்லாயிருக்கும். நீ பணம் கொடுன்னு சொன்னவன் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். பணம் வாங்கினவே நம்மளை ஏமாத்துகிற மாதிரியே அடுத்தவன்கிட்ட ஏமாற்றி அவன் பொழப்பை ஏற்படுத்திட்டு போயிடுவான். இல்லை நம்மக்கிட்ட பிடுங்கி உன்னை ஒரு 4 குடும்பத்துக்கு அவன் உதவி செய்கிற பழக்கம் இருந்து அவன் செஞ்சுருந்தான்னா அவன் திருந்த மாட்டான். ஆனால் உதவி வாங்கினவன் நல்லா இருப்பான், இவனுக்கு கொடுக்க மாட்டான், அப்பையும் நம்ம பணம் திருப்பி வராது. அதனால் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டா ஒருவேளை அவன் ஏதாவது சொத்து சுகம் அந்த நேரத்துக்கு அவனால் விற்க முடியாத ஒரு நிலைமை இருந்தால் அதை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அதை அந்த பணத்தை கொடுத்து உதவுங்க. அப்படி இல்லையா, ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு தேவை ஒரு 1 லட்சரூபா அப்படிங்கிறப்ப ஒரு அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கொடுக்காதீங்க. அவன் எவ்வளவு பேர்கிட்ட வேணுமோ அத்தனை பேர்கிட்ட கேட்டு வாங்கட்டும். அப்போ தான் அந்த பணத்தோட அருமை அவனுக்கும் தெரியும், அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்றுறதுக்கு உதவியாகவும் இருக்கும். ஃபுல் அமௌண்ட்டை நீங்களே கொடுத்து ஒருத்தனை நல்லா இருன்னா அவன் கஷ்டப்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவனை நல்லா இருக்கிறதுங்கிறது அதிகபட்ச முடியாது. அந்த நிமிஷங்களில் நம்ம குடும்பமும் கெட்டு போயிடும். அந்த ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு ரொம்ப முக்கியம், சரியா? இழந்தவனுக்கு தெரியாது, நம்ம 50 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 10 ரூபா செலவு பண்ணிட்டு 90 ரூபா மிச்சப்படுத்தி வச்சுருப்போம். அதை கொண்டு இந்த மாதிரி முட்டாள்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியாக நின்றாதீங்க, சரியா? உதவிங்கிறது நம்மளை பாதிக்காத வரைக்கும் மட்டும்தான், பகையையும் ஏற்படுத்தி கொண்டாந்து கடைசியாக விட்டுரும். கொடுக்காதவன் நல்லவனாக போயிடுவான், கொடுத்த நாம் பகையாக மாறிடுவோம்.